ராஜேந்திர சோழனோட அரண்மனை இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். கீழே இறங்கி வாங்க, நம்மளும் அந்த அரண்மனையை பார்க்கலாம். நம்ம ஒரு விரல் அரை விரல் போகிற அளவுக்கு சின்ன ஓட்டை போல் இருக்குது. இன்றைக்கி இந்த நிலைமையில் தான் இருக்குது. 5 மன்னர்கள் வந்து சோழ மன்னர்கள் இந்த இடத்த தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கடினமாக இருக்குது, 1000 காண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளோ கடினமாக இருக்குது நீங்களே பாருங்கள். தமிழர்களாக இருந்தால் இந்த இடத்த வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. அவ்வளோ சிம்ம யாழி சின்னதாக கிடச்சிருந்தது, எவ்வளோ பெருசு தான் இருந்தது. நாங்கள் வந்து அன்றைக்கி அது கிடச்சிருங்க சிம்ம யாழி. தங்கத்தால் கூட கட்டியிருக்கலாம், ஆனால் பாருங்கள் இப்படி தான் கட்டியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோங்க. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா மாளிகை மேடு, அதாவது உட்கோட்டைன்னு சொல்லுவாங்க. இங்கே தாங்க ஒரு முக்கியமான இடம் இருக்குது. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டோட புகழ உலகறிய செய்த ராஜேந்திர சோழன் கட்டிய அரண்மனை இருக்குங்க. இப்போ அது அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. அது எப்படி இருக்குது, அந்த அரண்மனைகள்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற அந்த அரண்மனை போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான போர்டு அதுக்கு வாசலில் இருக்குங்க. அதில் ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையோட காலங்கள், இங்கே வாழ்ந்த மன்னர்கள், இதில் என்னென்ன கிடைத்தது அதை பற்றி தகவல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னம், இங்கே பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் அதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும். இதெல்லாம் கடந்து இந்த கேட்டுக்குள்ளே போனால் தான் அந்த ராஜேந்திர சோழனோட மாளிகைக்கான பகுதி இருக்கும். இப்போ நம்ம அந்த ராஜேந்திர சோழனோட அரண்மனை இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். கீழே இறங்கி வாங்க, நம்மளும் அந்த அரண்மனையை பார்க்கலாம். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான இருந்த இடங்க இதெல்லாம் இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. கூட வாங்க, இங்கே என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம். செப்பல் நம்ம கைட்டி போட்டிருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா இது போல் கருங்கற்களான கற்கள் நிறையா இருக்குங்க. பெருசு பெருசாக நிறைய கற்கள் இருக்குது, நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அங்கிங்கேயும் நிறையா கற்கள் இருக்குங்க. இந்த கற்கள் எல்லாமே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு விரல் அரை விரல் போகிற அளவுக்கு சின்ன ஓட்டை போல் இருக்குது. இது எல்லாமே தூண் போல் சொல்கிறாங்க. இதில் தான் அந்த இரும்பு இதை வச்சு தூணாக அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே தூணுக்கான அந்த பகுதிகளுங்க. இது தாங்க அந்த சுவர், இது அரண்மனையோட அடி சுவர்கள் எல்லாமே செங்கலால் தான் கட்டியிருக்காங்க. பாருங்க, இது நம்ம பேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிற அந்த அரண்மனையோட அந்த கீழ் சுவர்கள். இது தூண், இதுக்கு மேலே தான் தூண் அமைச்சு பெரிய பிரம்மாண்டமான மாளிகையை நம்ம ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. வாங்க, அப்படி இது எல்லாமே தூண் பகுதிகள்ங்க. இந்த அகழ்வாராய்ச்சியில் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1980s இந்த அகழ்வாராய்ச்சி நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன்லேருந்து ஒரு 5 சோழ மன்னர்கள் இந்த இடத்த தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராஜேந்திர சோழன் வந்து தஞ்சாவூருக்கு அடுத்து ஒரு அடுத்த தலைநகரம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை கொண்டு வந்து ஒரு 400 ஆண்டுகள் சோழ சாம்ராஜ்யம் நம்ம கங்கை கொண்ட தலைநகராக வச்சு செயல்பட்டுருக்கு. அப்போதான் நம்ம கங்கை ராஜேந்திர சோழன் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாளிகையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையும் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கங்கையிலேருந்து தண்ணீர் கொண்டு வந்து சோழகங்கம்ங்கிற ஒரு ஆறையும் உருவாக்கியிருக்காருங்க. இப்போ நம்ம இருக்கிறது ராஜேந்திர சோழன் இந்த மாளிகை, அதோட தூண்லாம் பார்த்துட்டீங்க. இந்த அளவு தாங்க செங்கற்கள் எல்லாமே இங்கே கிடச்சிட்ருக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்த தேதியிலையும் பார்த்தீங்கன்னா பீங்கான் பொருட்கள், இரும்பு ஆணிகள், எலும்பு ஓடுகள் எல்லாமே கிடச்சிருக்கு. நம்ம அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து சிலைகள் பாதுகாக்கிறாங்க. இந்த அருங்காட்சியகம் இந்த அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடத்துல அதுவுமே போய் பார்த்தோம். இதெல்லாம் அரண்மனை பகுதிகளுங்க. வாங்க, அப்படியே நடுப்பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருக்கு இது எல்லாமே பாருங்க. நம்ம இந்த கல் தூண் பற்றி பார்த்தோம்லங்க. இது போல் பார்த்தீங்கன்னா 32 இது கற்கள் இது போல் இருக்குங்க. 30-32 இது வரையுமே இந்த பகுதி ஃபுல்லாகவுமே இருக்குது. இதுக்கு மேலே தான் தூண் அமைச்சு இதுக்கு மேலே சாரம் கட்டி அந்த அரண்மனை, பிரம்மாண்ட அரண்மனை, ராஜேந்திர சோழனோட பிரம்மாண்ட அரண்மனை இங்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன்லேருந்து 5 மன்னர்கள் வந்து சோழ மன்னர்கள் இந்த இடத்த தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது கூடுதல் சிறப்புங்க. கடைசியாக முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டிய படையெடுப்புகளில் தான் இந்த இடம் தரைமட்டமாக அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்த மக்கள் வந்து அரண்மனையோட செங்கற்கள் பார்த்தீங்கன்னா இந்த செங்கற்கள்லாம் இவ்வளோ கடினமாக இருக்குது. 1000 காண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளோ கடினமாக இருக்குது நீங்களே பாருங்கள்.
இதெல்லாம் எடுத்துட்டு போய் வீடுகள் அருகில் உள்ளவங்க வீடு கட்டியிருந்தா ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. இது போல செங்கற்கள் இதுக்கு மேல அமைந்தது எல்லாமே, இது எல்லாமே அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ள புதஞ்சு இப்ப இதெல்லாம் கண்டெடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடங்க, சோழ பிரியர்கள் எல்லாருமே கட்டாயமா தமிழர்களா இருந்தா இந்த இடத்த வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு அருமையா இருக்கு. அவ்வளவு சூப்பரான ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்ட சாம்ராஜ்யம் இந்த இடம் இது, இன்னைக்கு இப்படி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எப்போ வேணா எது வேணா மாறும், சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுதாங்க நான் சொல்ல வர்றது. இங்க ஒரு சோழர் சாம்ராஜ்யத்தோட தலைநகரம், 400 ஆண்டுகள் இது வந்து பொன் மாளிகைகள் இருந்திருக்கலாம், என்னென்னவோ இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அகழ்வாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அன்றைக்குமே சீனர்களோட வாணிபம் கொண்டதுக்கான பீங்கான் பொருட்கள், இரும்பு துகள்கள், எலும்பு துண்டுகள் எல்லாமே நாங்கள் வந்து அன்றைக்குமே கிடச்சிது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னா, தங்க காப்பு கிடச்சிருக்கு, யானை தண்டங்களான பொருட்கள், காசுகள், தங்க காசு, செம்பு காசுகள், அது போல் காசுகள் கிடச்சிருக்கு. இந்த இரும்பு தூண்கள் இருந்திருக்கான அந்த இரும்பு ஆணிகள், அப்புறம் இந்த தூண் பொருட்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி முக்கியமாக ஒரு இது இந்த கருங்கல்ல, ஆனால் சிம்ம யாழி சின்னதாக கிடச்சிருங்கிறது எவ்வளோ பெருசு தான் இருந்தது. நாங்கள் வந்து அன்றைக்கி அது கிடச்சிருங்க, சிம்ம யாழி கிடச்சிது, அதுவுமே நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை, நீங்கள் நேரில் வந்தால் அதை பார்த்துக்கலாம். இனி வரையுமே நடந்ததுக்கு நீங்கள் லைவாக அகழ்வாராய்ச்சி நடக்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கே வாங்க. கங்கைகொண்ட சோழபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தான். ராஜேந்திர சோழன் மாளிகையோட இந்த அடிசுவர், அந்த காங்க பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அது போல் சுவர், எவ்வளோ அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க பாருங்கள். இதில் ஒன்றே ஒன்று வியப்புத்தக்க ஒன்று என்னென்னா, கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற கோயில்கள் எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமாக அழியாத வண்ணம் 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கிற அளவுக்கு கட்டியிருக்காங்க. ஆனால் மன்னர்கள் ஏன் தெரியல அவங்க வாழ்ந்த அரண்மனையை செங்கற்களால் அழியும் நிலையில் கட்டியிருக்காங்கங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இருந்தாலுமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், 1000 ஆண்டுகள் கடந்து இந்த செங்கற்கள்லாம் இருக்குது. ஆனால் கோயில்களை கட்டிய, அவ்வளோ பிரம்மாண்டமாக அழியாத வண்ணம் கட்டிய சோழ மன்னர்கள் தன்னோட அரண்மனை வசித்த இடத்த இது போல் கட்டியிருக்காங்கங்கிறது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நினச்சிருந்தா எதுவுமே தங்கத்தால் கூட கட்டியிருக்கலாம், ஆனால் பாருங்கள் இப்படி தான் கட்டியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ராஜேந்திர சோழனோட அரண்மனையோட நிலைமை. எவ்வளோ அடுக்கு சூப்பராக இருக்குல்ல, நம்ம நேரில் பார்க்கவே அதோட அடுக்குக்கெல்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட இதோட அகலம் வந்து எப்படியும் 5 அடி 6 அடி இருக்கும்ல, 5 to 6 அடி இருக்குங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனை அகழ்வாராய்ச்சி நடந்ததுக்கு இடமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி பள்ளமாக இருக்குது. இங்கே எடுத்திருக்க மண்ணெல்லாம் ஒரு மேடாக கொட்டி வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன மேடு அளவுக்கு இருக்குது, ஒரு 10-15 அடி அளவுக்கு உயரம் கொண்டதாக இருக்குது. அடுத்தது அங்கே போய் பார்க்கலாம், அந்த மேடை போய் பார்க்கலாம். இங்கே எடுத்துகிட்டு போகிற மண் எல்லாத்தையுமே அங்கே தான் கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்பானெல்லாம் கிடச்சிருந்தால அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்க, அதுவுமே பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்குது, சிலையெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்க, அதுவுமே பார்க்கலாம் வாங்க. நம்ம சொன்ன மேடு அதுதாங்க, இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிற மண்களெல்லாம் இங்கே வந்து கொட்டுறாங்க, அதுதான் இந்த மேடு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய மண்பாண்ட பொருட்கள், செங்கற்கள் அதிகமாக இந்த இதில் கிடக்குங்க. தேவையானதை எடுத்துகிட்டு தேவையானதை இப்படி ஓரமாக வச்சிடுறாங்க, தேவையானதை வந்து அதை சுத்தம் பண்ணி நம்ம பார்வைக்கு வைக்கிறாங்க. அதிகமான மண்பாண்ட பொருட்கள் கிடைக்குது இல்லை, அதெல்லாம் இந்த தேதியை போட்டு இதெல்லாம் கிடச்சிதுங்கிற போல் நமக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் பார்வைக்கு வைக்கிறாங்க நமக்கு. இதுதான் பாருங்கள், க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சுருக்காங்க நீட்டாக. நம்ம அதில் எடுத்த ஒரு துகள் தாங்க இது, பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்த போல் ட்ராயிங் வரைஞ்ச போல் இருக்குது. அதை எடுத்து திருப்பி வச்சுருவாங்க. நம்ம அலசின இடத்துல இது பார்த்தோம், அது ரொம்ப அழகாக இருந்தது. 100 இது ஒன்று நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருங்க, இல்லை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி. அடுத்த சிலைகள் வைக்கிற இடம் சொல்லியிருந்தால இங்கே தாங்க அந்த செட்டில் தான் செலவு வச்சுருக்காங்க. இங்கே நிறையா அபூர்வ சிலைகள் இருக்குது. இந்த சிலைகள் எல்லாமே அரியலூர் மாவட்டத்தில் பூமி கடையில் கிடச்சிது. அப்புறம் சிதைந்து போன சிலைகள், எல்லா முக்கியமான சிலைகள், குறிப்பாக சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி சிலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நேரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த இடத்த, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம், தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது தாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தான். நான் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் பேஜை பாருங்கள், சூப்பரான வீடியோஸ் எல்லாமே வரும். உங்கள் எல்லாருக்குமே அந்த வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே நமக்கு தேவை. நன்றி, வணக்கம்.